Hi students, CMOS classes, engineering max, one topic in numerical method and statistical numerical methods. Fourth order Runge Kutta method, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐம் நாட் கோயிங் டு டிரைவ் தி ஃபார்முலா. ஃபார்முலாவை நம்ம இங்கே டிரைவ் பண்ண போகிறதில்ல. ஃபார்முலாவை எப்படி போகிறதுன்றது அதோட அல்காரதத்தை எழுதி அதை வச்சுக்கிட்டு ஒரு ப்ராப்ளத்து மூலமாக நம்ம அதை எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ அல்காரிதம் டு சால்வ் ஃபோர்த் ஆர்டர் ருங்கை குட்டா மெத்தட், இதுதான் க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்க. சால்வ் டிஒய் பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்கமா ஒய் வேறு ஒய் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட்னு நம்ம இதை சால்வ் பண்ணி நெய்பர்ஹுட் பாயிண்ட்டில் ஒய் ஒன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இது எதை பொறுத்து இருக்குன்னா, எச்சை பொறுத்து இருக்குது. எச்சை நார்மலாக கொடுக்கலன்னா வில் டேக் இட் அஸ் 0.1. இப்போ கொஸ்டின்ஸ்லேயே இல்லை வேறு எதுலையாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா யூ டேக் தட் அஸ் தி எச் வேல்யூ. இதோட நெய்பர்ஹுட் பாயிண்டில் என்ன வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அதுக்கு இங்கே இதுக்கு ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கே ஒன் கண்டுபிடிக்கணும். கே ஒன் இஸ் ஈக்குவல் டு எச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட். இந்த இனிஷியல் வேல்யூவை எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் போட்டு அதை ஹெச்சால் மல்டிப்ளை பண்ணி கே ஒன்னை கண்டுபிடிங்க. ஃபார்முலா கே டூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் வை டூ கமா ஒய் நாட் ப்ளஸ் கே ஒன் பை டூ. இந்த ரெண்டு வேல்யூஸை கண்டுபிடிச்சி அகெயின் அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் கே டூ. கே டூ வந்து ஒய் நாட்டோட பாருங்கள் இந்த கே ஒன்னோட வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போடுறோம். அதே மாதிரி கே த்ரீ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் பை டூ கமா ஒய் நாட் ப்ளஸ் கே டூ பை டூ. கே டூவை இங்கே கண்டுபிடிக்கிறோம். அந்த கே டூவை இங்கே போட்டு அந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு போய் இந்த வேல்யூஸில் சப்ஸ்டிட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸை நம்ம கே த்ரீ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு கே ஃபோர் ஹெச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் ஒய் நாட் ப்ளஸ் கே த்ரீ. இப்போ இதுக்கு அடுத்தது டெல் ஒய் ஸ்மால் இன்க்ரிமெண்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலாவில் ஒன் பை சிக்ஸ் இன்ட் கே ஒன் ப்ளஸ் டூ கே டூ ப்ளஸ் டூ கே த்ரீ ப்ளஸ் கே ஃபோர். ஃபைனலாக ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் டெல் ஒய். இதுதான் ஃபோர்த் ஆர்டர் ருங்கை குட்டா மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்கான அல்காரிதம். இப்போ இந்த அல்காரிதம் தெரிஞ்சாலே போதும், நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் போட்டுடலாம். இப்போ இதை நான் வந்து புரிய இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணி போடுறதுன்றத ஒரு சிம்பிள் ப்ராப்ளத்து மூலமாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், யூஸிங் ஃபோர்த் ஆர்டர் ருங்கை குட்டா மெத்தட் சால்வ் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.4 வித் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.2. இங்கே பாருங்கள், அவங்க ஹெச் வேல்யூவை கொடுத்துட்டாங்க. கொடுக்கலன்னா இந்த மாதிரி இன்டர்வல் கொடுக்கும்பொழுது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸ் எக்ஸ் இனிஷியலாக எக்ஸ் நாட் ஜீரோ, எக்ஸ் ஒன் 0.2, எக்ஸ் டூ 0.4. அப்போ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம பாயிண்ட் டூ எடுத்துக்கிட்டு போடலாம். இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது என்னென்னா, என்ன டிஒய் பை டிஎக்ஸை தான் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இங்கே ரிசல்ட் அந்த டிஒய் பை டிஎக்ஸ் என்ன ஃபங்க்ஷனோ அதை தான் எழுதிப்போம். இது அல்காரிதம் ஃபார்முலா. இப்போ தான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால், சும்மா அதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தீஸ் ஆர் தி சிக்ஸ் ஸ்டெப் தட் ஐ ஷுட் ப்ரொசீட் டு ஃபைண்ட் ஒய் ஒன் வேல்யூ ஒய் ஆஃப் 0.2. இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆறு ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம். இதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கு? கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஒய் ஆஃப் ஜீரோ வந்து ஒன்று, ஹெச் வந்து 0.2. அப்போ எக்ஸ் நாட் ஜீரோ, ஒய் நாட் வந்து ஒன். இப்போ கே ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட், ஹெச் வந்து 0.2. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஜீரோ சொன்னோம், ஒய் நாட் ஒன்னு சொன்னோம். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ, ஜீரோவை ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் வரும், டிவைடட் பை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ, தட் இஸ் ஈக்குவல் டு 0.2 இன்ட்டு ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு 0.2. ஸோ கே ஒன்னை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்தது கே டூ. கே டூக்கு என்ன ஃபார்முலா? ஹெச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் பை டூ ஒய் நாட் ப்ளஸ் கே ஒன் பை டூ, தட் இஸ் ஈக்குவல் டு 0.2. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து ஜீரோ,
h வந்து 0.2 by 2 k1 y0 வந்து 1 k1 வந்து 0.2 so plus 0.1 0.2 by 2 இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே இங்க எழுதிக்கிறேன் இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க 0.2 into function of இதனா ஏடும் 0.1 plus sorry 0.1 இது வேல்யூ 1 plus 0.2 by 2 என்ன வரும் 1.1 னு வரும் இத இந்த ஃபங்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க that is equal to 1.1 the whole square minus 0.1 square divided by 1.1 the whole square plus 0.1 the whole square normal numerical calculation so you simplify you will get 0.1967 ஞாபகம் வச்சுக்க இந்த k2-வ தான் சப்ஸ்டிட் பண்ணி k2 வேல்யூவை y3-க்கு நம்ம k3 வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம் that is equal to h into f of x0 plus h by 2, y0 plus k2 by 2. k2 இப்பதான் கண்டுபிடிச்சோம் 0.1967 divided by 2 ஆகிடும் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க நார்மல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் தான் இது 0.1 வரும் இதை ஆட் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணி ஆட் பண்ணால் 1.0984 வரும் இப்போ இதை இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார் ஒய் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் 1.0984 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.1 square divided by 1.09884 the whole square plus 0.1 whole square. That is equal to 0.1967. K3 value இதே தான் வருது. இப்போ K4 எடுத்து substitute பண்ணுங்க. ஃபார்முலாவில் K4ல H வந்து 0.2 H F of 0 plus 0.2 கமா Y0 வந்து 1 plus 0.1967. இது வந்து 1 plus 0.1967 இது என்ன வரும் f of 0.2 கமா 1.1967 வரும் yக்கு பதிலாக 1.1967 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0.2 த ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டரில் அதே மாதிரி டிவைடட் பை டினாமினேட்டரில் அதே வேல்யூ போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் 0.1892 இது K4 வேல்யூ இப்போ K1, K2, K3, K4 கண்டுபிடிச்சிட்டோம் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும் டெல்வை டெல்வை இஸ் ஈக்குவல் டு திஸ் த ஃபார்முலா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு K1 0.2 ப்ளஸ் 2 இன்ட்டு K2 0.1967 ப்ளஸ் 2 இன்ட்டு K3 அதே தான் K3 இங்கே வந்து 0.1967 எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது ரெண்டும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் சேமாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்க இட்ஸ் நாட் நெசரி K4 0.1891 இதை சிம்பிளிஃபை பண்ணனா ஐ வில் கெட் 0.1960 ஸோ Y1 இஸ் ஈக்குவல் டு Y0 ப்ளஸ் டெல் Y தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 0.1960 தட் இஸ் ஈக்குவல் டு 1.1960 நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் Y ஆஃப் 0.2 வேல்யூ வந்து 1.1960 கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு ஆஃபோட வேல்யூ ஒரு ஆஃப் முடிச்சிருக்கோம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது எதை யூஸ் பண்ணிக்கணும் சார்னா இந்த y ஆஃப் 1-ஓட வேல்யூவை நம்ம எழுதி கண்டுபிடிச்சு போடணும் ஃபார்முலா இதே தான் ஆனால் இங்கே x1 y1 எடுத்துப்போம் ஏன்னா x0 y0 வந்து டு ஃபைண்ட் y1 டு ஃபைண்ட் y2 ஐ நீட் x1 y1 எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா அதே தான் ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் இந்த இடம் மட்டும்தான் மாறும் y ஆஃப் 0.2-வை அங்கே y ஆஃப் 0-னு எடுத்துருக்குறேன் இங்கே 0.2 ஈக்குவல் டு அதோட வேல்யூ 1.1960 இப்போ K1-க்கு ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஜஸ்ட் நவ் வி சீன் ஆல் தீஸ் திங்ஸ் பார்த்துருக்கோம் சும்மா அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் X1 வந்து 0.2 Y1 வந்து 1.9960 இதை போட்டிங்கன்னா 1.1960 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.2 ஸ்கொயர் டிவைடட் பை 1.1960 ஸ்கொயர் ப்ளஸ் 0.2 தி ஹோல் ஸ்கொயர் இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஐ வில் கெட் K1 இஸ் ஈக்குவல் டு 0.1891 இதை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் K2-வை கண்டுபிடிப்போம் K2-க்கு இது ஃபார்முலா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் அண்ட் இயர் ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் X1 அண்ட் H வேல்யூ Y1 அண்ட் K1 வேல்யூ அண்ட் சிம்பிளிஃபை ஐ வில் கெட் 0.3 இங்கே 1.2906 ஸோ அப்போ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1.2906 ஸ்கொயர் மைனஸ் 0.3 ஸ்கொயர் டிவைடட் பை 1.2906 ஸ்கொயர் ப்ளஸ் 0.3 ஸ்கொயர் சிம்பிளிஃபை ஐ வில் கெட்
0.1795 இப்போ இதுக்கு K3 K3 க்கு அதே மாதிரி தான் K2 வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க K2 இது y1 வந்து 1.1960 இது 0.1795 / 2 சிம்பிளிஃபை பண்ணா இங்க 0.3 வரும் இந்த இடத்துல 1.2958 இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா अगेन இந்த ஃபங்ஷன் சோ இதல y க்கு பதிலா 1.2958 and x க்கு பதிலா 0.3 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா I will get 1.2958 whole square minus 0.3 square divided by 1.2958 square plus 0.3 square. This is equal to 0.1793. இப்போ K3 கண்டுபிடிச்சாச்சு அடுத்து K4 கண்டுபிடிங்க K4 க்கு இது ஃபார்முலா h into f of x1 plus h, y1 plus k3. So x1 வந்து 0.2 h 0.2 y1 வந்து 1.1960 k3 வந்து 0.1793 இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணனா f of 0.4 இது 1.3753 னு வரும் இந்த வேல்யூஸ் अगेन சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபங்ஷன்ல 1.3753 ஸ்கொயர் - 0.4 ஸ்கொயர் டிவைடட் பை 1.3753 ஸ்கொயர் - பிளஸ் 0.4 தி ஹோல் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணீங்கனா I will get 0.1792 இப்போ k1 k2 k 3 K4 இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ y2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் சேம் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் k1 k2 k3 வேல்யூஸ் ஐ will get this simplify I am getting 0.1792 இப்போ y2 is equal to y1 plus del y that is equal to 1.1960 plus del y 0.1792 that is equal to 1.3752 so y of 0.4 ல இதான் வேல்யூ ஸோ இங்கே நாம் என்ன சொல்லியிருக்கோன்னா ரிங்கே குட்டா மெத்தடோட ஃபோர்த் ஆர்டரோட அல்காரதம் அந்த ஃபார்முலா என்னன்றதை சொல்லிட்டு அதை எப்படி போடுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லியிருக்கேன் இதை மாதிரி மற்ற டாபிக்ஸை பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்